பானுமதி பேசுறேன். ஆ ராகவன் சார் தங்கச்சியா? நமஸ்காரம்மா. எங்க அப்பா? இருக்கம்மா நான் தான் பேசுறேன். என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா இப்ப ஒரு ஐடியாவை போன்லயே வீசுங்க. அங்க இருந்து உங்க பிரச்சனைய முதல்ல வீசுங்க. நான் யாருன்னு தெரியாம ஒருத்த எனக்கு டூப்ளிகேட் சென் பாட்டில் அனுப்பிட்டான். சோடா பாட்டிலோட அவன் கடையை உடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். கேஸ் ஆகுமா? எதுவும் ஆகாது. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நீங்க அந்த திருட்டு நாய ஓட ஓட விரட்டி அடிச்சு அட்ரஸ் இல்லாம பண்ணுங்க. ஒண்ணு ரொம்ப முக்கியம், ரத்தம் வரணும். ரத்தமே வரலனா? அது வர இடமா பார்த்து அடிங்க. உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். ரத்தம் ரத்தங்கிற வார்த்தை மட்டும் மறந்துடாதீங்க, அது முக்கியம். நான் இருக்கேன். ரவுடிங்களோட சண்டை போட்டு வர இடியட். அவனுக்கு ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? என்ன சொல்ற நீ? மேரேஜ் ஆக வேண்டிய பொண்ணு, இதெல்லாம் வெளிய தெரிஞ்சா என்ன சொல்வாங்க? ஜான்சி ராணி மறுபடியும் பிறந்துட்டான்னு சொல்வாங்க. எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆமாம்மா, பல பேர் அப்படி எங்ககிட்ட சொன்னதுனால தான் உன் பேர்ல இப்படி ஒரு பூஜை பண்ண சொன்னாரு உங்க அண்ணன். எல்லாரும் வந்திருந்தாங்க, நீ மட்டும் தான் கலந்துக்கல. ஏ1 ஃபேன்சி ஷாப் அடிச்சு உடைக்க போறேன்னு லாயர் சார் கிட்ட போன்ல பேசிட்டேனே. ஐயோ நிறுத்துங்க, என்கிட்ட பேசுறீங்க? ஆமா உங்ககிட்ட தான். கடைக்காரனை தம்சம் பண்ணுமா நீங்க? ரத்தம் வரணும்னீங்க? சத்தியமா சொல்றேன், அவங்க கிட்ட சொல்லவே இல்லம்மா. லாயர் சார், பொய் சாட்சிகளை பேச வச்சு பழக்கத்துல அப்படியே பேசுறீங்களா? ஐயோ ரத்தம் வரணும்னு நான். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, பேசுனது நான் இல்ல அவன். இவன் வருமகன். டேய் கோதண்டம், இருடா உன்னை வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கறேன்டா. நோ, வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவா. ஷட் அப். ஓகே. அவர் எதுவும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு நான் செஞ்ச சாதனையே என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளவோ பாராட்டினாங்க. இந்த மோதிரத்தை உங்க மருமனுக்கு கிஃப்டா கொடுத்துருங்க. இனி லேட் பண்ண கூடாது, உடனே அம்மாவை கல்யாணம் பண்ண வேண்டியதான். அதுக்காக தாங்க இப்படி ஒரு ஓமம் கூட நடத்தணும். ஓமம் நடத்தினா புகதா வரேன், மாப்பிள வர மாட்டான். அம்மா நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஆனா இது ஏன் பிளான் தானே அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னையே ஆளை வச்சு அடிச்சு போட்டு நானே ஜாமீன் கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவான். கவலைப்படாதீங்க, நாளைக்கே மாப்பிள்ள தேட ஆரம்பிச்சிடுறேன். ராகவா, ரொம்ப தூரம் போய் ஏதாவது அமெரிக்கா மாப்பிள்ள இருக்கான்னு தேடாம இங்கேயே உள்ளூர்ல ஒரு பெரிய முரட்டுக்காலே பிடிச்சிட்டு வா. அவன் தான் பானுவுக்கு ஏத்த கரெக்டான புருஷன். அம்மா கௌரி, இந்த காக்கா பாஷையில போட்டு கொல்லாத. குரு ஜெயராஜு பாயும் புளியாட்டம் பாய். என்னடா உன் சேலஞ்சு? அங்க பாரு, அந்த பானையில தண்ணி இருக்கு, அது காலி ஆகிறதுக்குள்ள நீ என்ன ஜெயிக்கணும். நான் ரெடி, எந்த பந்தயத்திலும் வெற்றி என் பக்கம் தான்.
மன்னிப்பு கேட்டா மட்டும் நடக்காது, உன் கழுத்துல இருக்கிற மெடல் எல்லாம் புடுங்குவோன்னு அவனுக்கு சொல்லுங்கடா. ஜெயராஜ், எவ்வளவு பிரமாதம் அடிச்ச கண்ணா, இந்த மாசமே நம்ம கதா கல்யாணம். அவசியம் இல்லம்மா, திரும்பி வந்துடுறேன். ஆகட்டும்பா, இந்தா
இந்த 10 ரூபாய் பஸ் சார்ஜ்க்கு வெச்சுக்க. இது எப்பவும் உன் கையில இருக்கட்டும். என்னமா அது? இது நம்ம குலதெய்வம் பா. இந்த கத்தியால தான் உன் முப்பாட்ட மானபங்க செய்ய போன ஒரு அயோக்கியனே நடு ரோட்லயே வெட்டி கொலை பண்ணாரா. உன் முப்பாட்டன் ஜெயிலுக்கு போனாலும் இந்த கத்திய மட்டும் நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கம் பா. உனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் அப்ப இத வெளிய எடுத்தேன்னு வெச்சுக்கோ. உன்னை கடிக்க வர நாயா இருந்தாலும் சரி. மால ஆட்டிக்கிட்டே உன் கால நக்கும். புறப்படு ராஜா. கொஞ்சம் இரு, இன்னும் கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம். வாய் கைய ரொம்ப நீளம்தான். ஒரு அடி அடிச்ச மண்ட டான்டான்னு பொளந்துரும். எங்க அடி? யார் கேட்டது? நானா? இன்னொரு அடி அடி. அப்பா, நிஜமாவே டான்டான் இருக்கு. நீயும் வாங்கிடி. வாய மூடு. என்ன பட்டிக்காடு, நம்ம வீட்டே மோதுற? எந்த ஊர் உனக்கு? எந்த ஊரா? பஞ்சாப். முதல்ல இந்த பீடி தூக்கிப்படு. கொமட்டுது. எதுக்கு போடணும்? ஏன் வாய், ஏன் பீடி? இடியட். பாலைஸ் கப்பை சார். சாப்பிடுறேன். பிரமாதம். ஏய், கார்ல உட்காருங்கடி. என்ன அவ்வளவுதானா? இருந்தா கூட இந்தா, நான் வாங்கினதுக்கு பணம். யார் உங்க காசு? முனிமா தரோம். அம்மா காசு கொடுங்கம்மா. நான் ஏன் தரணும்? என்னது யாரும் அவங்களுக்கு இல்ல. ஏ முனிமா, என்ன இது அநியாயம்? அநியாயம் இல்ல ராஜா, உனக்கு ஒரு பாடம். நீ ஐஸ் தின்னங்கிறது உண்மை. பணத்தை நீதான் கட்டணும். என்ன அப்படி பாக்குற? முதல்ல காசை எடு. பணமா? எடுத்துட்டு வரல. எடுத்துக்கிட்டு வரலையா? அப்புறம் எதுக்கு ஐசத்துல காசை குடுக்கறியா இல்லையா? கையோடியா? நான் சொல்றேன், எடுத்துட்டு வரலன்னு. இந்த வேண்ட பாத்துக்கோ. பையில இருக்க குடு ராஜா, குடு. உனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இந்த கத்திய கையில எடுத்தீனா, தாத்தாவோட இந்த கத்தி உன்னை நிச்சயம் காப்பாத்தும். ஆர்டிஸ்ட் கூட்டு வரதுக்கு வழி இல்ல. லொகேஷனுக்கு மட்டும் வந்துட்டீங்க. என்னையா டூப் ரெடியா? ரெடி சார். குதிக்க சொல்லியா? ஸ்டார்ட் சொல்லியா? ஸ்டார்ட் கேமரா ரன்னிங் ஆக்சன். போலீஸ் சொன்னது இங்க வந்து விழுந்துட்டேன். ஓகே, வெரி குட். ஹீரோ எல்லாம் தூக்கி சாப்பிட்டேன். கை குடு, கை குடு மேன். சார் நான் ரெடி. எங்க குதிக்கணும்? நீ ரொம்ப அற்புதமா பண்ணிட்ட. எத்தனையோ பேர் வர்றாங்க, வந்த சுவடு தெரியாம ஒரே வருஷத்துல போயிடுறானுங்க. நீ எங்க கூடவே இருந்த? நானா சார்? நான் சூப்பர் சுப்ராயன், ஸ்டண்ட் மாஸ்டர். கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன். ஹலோ சார், கையே. என்னவா பஞ்ச வர்ணக்கிளே, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணாலும் கேளு. இந்த பழம் வேணுன்றியா? பழுத்த பச்சை பழம் இதா. ககா கடி கதா கம் கபா கடி கச்சி கசோ கல் கரி கயா. இதுதான் உங்ககிட்ட தொல்ல. கா பாஷையில கொன்னுடுவே, தாய் பாஷையில பேசு. இந்த லெட்டர் படிச்சு சொல்றியா? யார் யாருக்கு எழுதுனதோ? ஜெயராஜ் அவங்க அம்மாவுக்கு எழுதிருக்காரு. நான் லபக்குன்னு அடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏதாவது எழுதிருக்காரான்னு பாக்கணும். என்னவோ இழுக்கிற. அவன் சினிமாவில டூப்பா சேர்ந்துட்டானா? என்ன விசாரிச்சு என்ன எழுதிருக்கான்னு சொல்ல மாட்டியா? என்ன விசாரிச்சு? ஒரு வார்த்தை கூட எழுதல.
அது சரி பட்டணம் போன அவன நினைச்சு துடிக்கிறத விட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற என்ன போய் இதயத்துல அடிச்சுக்கோ கிழிஞ்சது எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல அப்படி சொல்லாத உன்னோட முரட்டுத்தனத்தை எல்லாம் மூட கட்டி வச்சுட்டு பொண்ணு பார்க்க வரப்ப தலை குனிஞ்சு உட்காரணும் இப்படி தாமா என் கல்யாணத்துல நான் கூட மணமடியில தலைய குனிஞ்சு உட்காரலன்னு எங்க ஐயா என்ன உள்ள கூட்டிக்கிட்டு போய் நாலு மொத்த மொத்தனாரு பிள்ளையாண்டம் பொண்ணு கிட்ட ஏதாவது பேசணுமா மாப்பிள்ளை சார்பில் பேசத்தான் நாங்க வந்திருக்கோம் இதுல மாப்பிள்ளை யாரு நான் தான் உங்களுக்கு பதில அவங்க தான் பேசுவாங்களா ஆமா நாங்க எல்லாம் ஒண்ணுதான் என்ன செஞ்சாலும் சேர்ந்தே செய்வோம் ஓஹோ நீங்க நாலு பேரும் திரௌபதி ஆட்ட ஒருத்தி தேடுறீங்கன்னு சொல்லுங்க தங்கச்சி கொஞ்சம் இருங்கண்ணா உங்க இஷ்டப்படி நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ல கட்டிக்கு போறவருக்கும் எனக்கு மனசு தெளிவா இருக்கணும் இல்லையா ஆமே கரெக்ட் மிஸ் முகுந்தன் வெல் தாய் குலத்தை பத்தி உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க சொல்றேன் சமைக்கணும் பெத்துக்கணும் தேவைப்படும் போதெல்லாம் புருஷனோட ஆசைய தீக்கணும் புள்ளைய தாங்கணும் எக்ஸாக்ட்லி பொண்ணுங்களை எந்திரமா நினைக்கிற ஆம்பளைங்களை நான் எதிரிகளா நினைக்கிறேன் கெட் அவுட் பாலு என்ன இது நான் பேசுற வரைக்கும் யாரும் பேசாதீங்க நீ சுதந்திர போராட்ட காலத்துல பெண்கள் வீராங்கனைகளா இருந்தாங்க ஆனா இப்போ தாலி கட்டினவள பதிவிரத உத்தமே ரத்தினவனு வகை வகையான பட்டங்களை தந்து ஆம்பளைங்க செஞ்சவன் சாலையை கொள்றானுங்க பாலு நோ என்ன பேச விடுங்க காந்தாரி மைந்தன் துரியோதனனும் குந்தி மைந்தனும் தாயாரோட பேர் சொல்லி கூப்பிட்ட காலம் போய் தகப்பன் பேர் சொல்றது கூட இல்ல ஆனா இப்போ புருஷனோட இன்சிலையும் புருஷனோட குலமும் புருஷனோட மதத்தோட பேரும் போட்டு கல்யாணத்தோட கைதி ஆக்கிறாங்க ஐ ஹேட் திஸ் கெட் அவுட் தங்கச்சி போடா போலாம் நில்லுங்க நல்லா இருக்குமா நீ ரோஷக்காரன் காட்றியா நீ திருந்தல இந்த ஜென்மத்துல உனக்கு மாப்பிள கிடைக்க மாட்டான் என்ன சொல்றீங்க என் அதிகாரத்துக்கு பணியற ஒருத்தன் என் பேச்ச மதிக்கிற ஒருத்தன் என் கண்ண அசைவில் அடங்குற ஒருத்தன் கண்டிப்பா வருவான் எஸ் பானு ஸ்பீக்கிங் ஓ ஐ அம் சாரி இப்பவே அனுப்புறேன் ஏ குமஸ்தா அம்மா மெட்ராஸ் ஹோட்டல்ல ஒரு 10,000 ரூபாய் பாக்கி இருக்குதான் உடனே அனுப்பி வை நில்லுங்க என் அனுமதி இல்லாம இந்த வீட்ல இருந்து யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது யார் கொடுத்தது உனக்கு இந்த உரிமை இந்த வீட்டுக்கு நீ என்ன மகாராணின்னு நினைச்சுக்கிட்டியா மகாராணி இல்லம்மா நான் உன் அண்ணி நேகதியா இருந்த உடனே பட்டினியோட போராடணும் மேல கருணை காட்டி என்னோட அண்ணியை ஆக்கி வச்சது நான் என்கிட்டயே பணக்கார அதிகாரத்தை காமிக்கிறியா குமஸ்தா பணம் எடுத்துட்டு வா குமஸ்தா நீங்க பணம் எடுக்க வேண்டாம் நான் சொல்றேன் உங்க வேலையை பாருங்க இது ஏன் ஆஸ்தி ஏன் வீடு நான் நினைச்சா இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போட சொல்ல ஜாக்கிரத எங்க கொஞ்சம் சொல்லு ஆறுமுக சுப்ரஜ் அனுசையாமா முதல்ல இவளை பிடிச்சு வெளியே தள்ளுங்க கவனிச்சி அம்மா உன் நிலைமைய இப்ப கூட நான் நினைச்சேன்னா இன்னைக்கே உன்னை வெளியே அனுப்ப முடியும் என்னடி சொன்ன அவ சொன்னத கேட்டியா பானு இட்ஸ் டூ மச் ஐ டோன்ட் கேர் என்ன இன்சல்ட் பண்ண எனக்கு தாங்காது நான் யாரை நினைச்ச மல்டி மில்லியனர் ரத்னபதியோட ஒரே பொண்ணு இவளுக்கு பாடம் கத்து கொடுக்கலன்னு அவர் பொண்ணு இல்ல பாடம் கத்துக்க வேண்டியது இவ இல்ல நீதான் இவகிட்ட நான் பாடம் கத்துக்கணுமா நான்சென்ஸ் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது மரியாதை அனுப்பி வை பானு உனக்கு இஷ்டம் இல்லனா வெளிய போ சொல்றதுக்கு இவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல ராணி என்னோட பொண்டாட்டி உன்னுடைய அண்ணி இந்த வீட்டு மருமக இங்க இருந்து வெளியேற வேண்டிய அவசியம் வந்தா நீதான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லம்மா இந்த ஆஸ்தியை உன் கைக்கு மாத்துறது என் கையில இல்லம்மா எனது நீ மேரேஜ் செஞ்சுக்கலாம் ஆஸ்தியை பிரிச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கு வழி இல்லன்னு போகும்போது உங்க அப்பா அந்த உயிரில் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாருமா கிழிச்சு வெளியே போடுங்க தெருவில் தெரியற ஒருத்தர் எழுதுற லவ் லெட்டர் நினைச்சுக்கிட்டியா கிழிச்சு போறதுக்கு இத கிழிச்சுட்டா குடும்பமே மூழ்கிடும் இது ரிஜிஸ்டர் தஸ்தாவேஜ் அப்ப என் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சீக்கிரம் லட்சணமா மேரேஜ் பண்ணிக்கிறதா நல்லது குட் மார்னிங் மேடம் என்ன மிஸ்டர் கோதண்டம் நீங்க என் மாமா கூட பேசுறது எல்லாம் கவனிச்சேன் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லலான்னு வந்தேன் சீக்கிரம் சொல்லுங்க மேரேஜ் செய்யாமலேயே உங்க ஆட்சி உங்ககிட்ட வர ஏற்பாடு நான் செய்யறேன் எப்படி குரூப் மேரேஜ் தான் குரூப் மேரேஜா டிரைவர் வரங்குரோ நீ வந்த அன்னைக்கே இவ்வளவு சூப்பர் ஆடுவேன் தெரிஞ்சிருந்தா போன நிலவெல்லாம் கைக்கு வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அம்மா ஏய் அம்மா ஜாக்கிரதை பார்த்து கூடவே இரு நான் சீக்கிரம் வந்துடுறேன் சொல்லு என்ன முனிமா என்னது ஆம்பளைக்கு குளிக்கிற இடத்துல என்ன ரவுடிங்க தொடச்சிட்டு வர்றாங்க ஓஹோ இது ஒரு நாடகமா மரியாதை இறங்க இல்ல கத்திடுவேன் இது நாடகம் இல்லையா நிஜமா தான் பாரு எங்க தல
பாரு. ஆ, நீ எல்லாம் செஞ்சிருப்ப, இல்லன்னா அவங்க அவன துரத்துறாங்க. உள்ள போ சொல்றேன். என்ன உள்ள போங்கற? கல்யாணம் ஆகாத பொண்ணு, யாராவது பார்த்தா? உள்ள போய் சொல்றேன். அட உள்ள போய். நீ பொண்ணு ரெண்டு கைகளும் பட்டது கச்சா மச்சா புதுசா பொங்குது மச்சா மச்சா ரெண்டு கைகளும் பட்டது கச்சா மச்சா ஒரு பட்டியும் நெஞ்சிலும் நல்ல பாப்கார வடை 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 மசால் வடை புத்த பீடியும் சிகரெட்டு ஒரு கையில பான பர்றாக்கு அம்முக்குட்டி மாமன் நாண்டா அது காக்க போறேன் கேரளா தப்பா என்ன பொறு கீக்கு அட வச்சிருக்கிறங்க சாமி லாக்கு நீ வந்தது வண்டி புறப்படுது அட புதுசா பொங்குது மஜ்ஜா மஜ்ஜா ரெண்டு கைகள் பட்டது கஜ்ஜா மஜ்ஜா ஒரு பொட்டியும் எஞ்சனு சேர்ந்து போச்சு ஒரு எரிச்சலான அறிவிப்பு மாடுபுரத்திலிருந்து மடபுரம் போற ட்ரெயின் கீழே விழுந்து ஆறு வேகன காலி நாலு கம்பார்ட்மெண்ட் காணும் மனுஷனுங்க மதாக்க போல் யாரு அவர் மனசு பாலாரு ரெண்டு கைகளும் பட்டது கச்சா முச்சா ஒரு பொட்டியும் நெஞ்சிலும் சென்று போச்சு டப்பு டப்பு தான் ஜோடியாச்சு என் கையை நான் பிடிச்சா உன் கையா பிடிச்சா ஓஹோ கிண்டல சரி இப்ப நான் உன் கையை பிடிக்கட்டுமா
தேங்க்ஸ். அன்னைக்கு உங்களை போலீஸால விரட்ட வச்சேன், ஆனா இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ் அ லாட். நானும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு போலீஸ பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை. புதிய வாழ்க்கையா? என்னது? சினிமாவில ஹீரோக்கள் செய்யற மாதிரி எல்லாம் செய்யறது. ஓ டூப்பா? அதை எப்படி வேணா சொல்லுங்க. எங்க கிட்ட இருக்கிற மனோதைரியத்தையும் எங்க கிட்ட இருக்கிற தேக பலத்தையும் காமிக்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். மேரேஜ் ஆகலனாலும் உங்க ஆசி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஏற்பாடு நான் செய்யறேன். எப்படி? டூப் மேரேஜ் தான். நான் சொன்ன டூப். கார் ஓகே. நீங்க விடுங்க, பொறுப்பை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப பாருங்க. மிஸ்டர் மிஸ்டர் மிஸ்டர், கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா? நானா? எதுக்கு? வாங்க காட்டுறேன். என்னது? வாயா, அங்க பாருங்க. ஹலோ முனிமா, என்ன மூணு நிமிஷத்துல ஏற்பாடு செய்யறேன். உங்க ஏற்பாடு எனக்கு அதுக்கு? என் மனசுல தைரியம் இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு, நான் தான் சம்பாதிக்கணும், அதான் எங்க அம்மாவோட விருப்பமும் கூட. அது சரி, அதெல்லாம் உன் கைக்கு கிடைச்சிட்டா எங்களுக்கு என்னப்பா செய்வேன்? அதுக்காக தான் நம்ம மெட்ராஸுக்கு வந்தேன். ஓகே ரெடி டேக். ஏமா ஏமா ஏப்பா ராமா, கண்ணு எங்கடா இருக்கற? மா ராணி, சீக்கிரம் வாங்கறே, வாங்க சீக்கிரம். என்னாச்சுமா? என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். ஸ்டுடியோ செட் ஆட இருக்குது. நம்ம வீடா? நம்ம வீடு இல்ல, என் வீடு. ஓஹோ, நல்ல. யார் அவ? என்ன இதுல புரியல? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிஜமாவா? ஆமா, ஒரே நாள்ல எங்க ரெண்டு பேர் மனசு சேர்ந்து போச்சு. அதனால தான் திடீர்னு ரெண்டு பேரும் மாலை மாத்திட்டோம். எப்படி கரெக்ட்டா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னடி சொல்ற நீ? எவனோ மூஞ்சி முகம் தெரியாதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு திடீர்னு நடுவிட்ட ஜோடியா வந்து நிக்கிறிய, யார கேட்டு இப்படி எல்லாம் செஞ்ச? அது இல்லத்த, இவங்க அத்தையா பாட்டியா? சின்னம்மா. ஓஹோ, அது இல்ல சின்னம்மா, உங்க நிலத்துல இருக்க நெல் விளைஞ்சு அறுவடைக்கு தயாரான உடனே அறுக்கிறதுக்கு வேற யாராவது கேக்கணுமா? அதே மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஊர்ல எல்லாரும் கேக்கணுமா? எப்படி நம்ம பேச்சு? நாட்டு பிறந்தானே. எங்க நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? பூக்கூடையில. பூக்கூடையா? அதான், பூக்கூடையில இருந்து மாலை எடுத்து தெய்வ சாட்சியா மாத்திக்கிட்டோம். அப்ப தாலி போட்டுக்கலையா? சம்பிரதாயங்களுக்கு தலை வணங்குறவங்க தான் தாலி வாங்கணும். நாங்க லட்சியங்களுக்காக வாழறோம். நான் அவரை காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரு, அதனால மாலையை மாத்திக்கிட்டோம். நீ மாலையை மட்டும் மாத்திட்டு இருந்தா பரவாயில்லையே, ஆனா நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்ட. இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் மாலையை மாத்திக்கணுங்கிற அவசியம் என்னமா வந்தது? நீங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. என் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இனிமே என் ப்ராப்பர்ட்டி எனக்கு எழுதி தந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் போயிடுறோம். ஆஸ்தி அனுபவிக்க மாலை மாத்திக்கிட்டா போதாது, இதுக்கு சட்ட ரீதியான ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு? சட்ட ரீதியா? சட்ட ரீதியா நடந்த மேரேஜ் தான், கடவுள் சாட்சி இருந்தாரு. இருக்கலாம் தங்கச்சிமா, ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். டேய், இப்போ ஒண்ணும் கட்டடல, இவங்களை இப்பவே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிக்கிட்டு போய் கையெழுத்து போட்டுட்டு கூட்டிட்டு வரலாம்ல. என்னது மேரேஜா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? என்ன முனிமா, என்ன வளர்றாங்க? மெதுவா பேசுங்க. சரி ஆகட்டும், ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கிறோம், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என்ன முடியுமா, உன் ஆளுங்க ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறாங்க, நீ என்னடா சரின்னு தலையாட்ற? நான் தான் உனக்கு தாலியை கட்டிட்டேன். இல்ல அதெல்லாம் கிடையாது, அங்க கையெழுத்து மட்டும்தான் போடுறோம். என் ஆஸ்தி என் கைக்கு வந்ததும் அக்ரிமெண்ட் அம்பேல் ஆயிடும். என் அக்ரிமெண்ட் பிரகாரம் ஏக்கர்னாலும் கரும்பு தோட்டம் மத்தியில கணறு அப்புறம் கைப்பம் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்ல. என்ன செஞ்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கம்மாடிக்கிறேன். சரி, படுக்க மேல படுத்துட்டு இருக்கேயே. அவங்க படுக்க சொன்னாங்க, படுத்துட்டேன். நான் இப்ப எழுந்துருங்கிறேன், எழுந்துரு. எழுந்துட்டேன், இப்ப என்ன செய்யணும்? நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? டூப்னு. கரெக்ட், டூப் புருஷனா இருக்கிறத விட்டு ஒரிஜினல் நினைச்சிட்டு ஓவரா நடிக்க கூடாது. ஓகே ஓகே ரெடி டேக். நீ என்னோட புருஷங்கிறது எண்ணம் உன் புத்திக்கு வரவே கூடாது. எனக்கே வருது,
எனக்கு தேவையெல்லாம் ஏக்கர்னாலும் கரும்பு தோட்டம் மத்தியில பாலை ரொம்ப அடுத்துட்டா. சரி இப்ப நான் என்ன செய்யணுங்கற? அந்த தலையணி துப்பட்டி எடுத்துட்டு போயிடு வெளியே. எங்க? என் ஊருக்கா? இல்ல பக்கத்துல பால்கனி இருக்கு அங்க படுத்துக்கிறதுக்கு. பனி வந்தா துப்பட்டி போத்திக்கோ. மழை வந்தா நனைஞ்சிரு. நல்லா கேட்டுக்க, என்ன மழை வந்தாலும் கதவு தட்ட கூடாது. அப்புறம் எனக்கு சளி பிடிச்சா? அதுக்கு நான் மருந்து தரேன். ஓஹோ, அதுக்கெல்லாம் கூட மருந்து வச்சிருக்கியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நாள். எனக்கு ஏதாவது கனவு வந்து அதுல ஏதாவது நடந்துட்டா அப்புறம் கதவு தட்டலாம்ல. ஓவரா பேசாதே, போய் படு. சரி எனக்கு கொஞ்சம் பால் தருவியா? அங்க கிளாஸ்ல இருக்கு, எடுத்து குடி. ஏத்துக்கடி. பால் ஒரே தண்ணியா இருக்கு, நம்ம பால்காரன் மாத்திரு. நம்ம இல்ல, ஏன் பால்காரன்? பேச்ச குறைச்சிட்டு போய் படு. படு படுன்னு வேண்டிய என்ன அர்த்தம்? தூக்கம் வந்தாதானே? கண்ணு முடிக்கிட்ட தானே வரும், வெளியே போ. என்ன இவள இருக்கா, புருஷன் காரன வெளியே போடுங்கறா? ஹலோ, லாயர் சிந்தா ஸ்பீக்கிங். லாயர் கோதண்ட கிட்ட கொடுங்க போனே. ஆ கோதண்டமா, என் வீட்டுல உட்காந்து தண்ட சொர்த்திக்கிற உனக்கு போன். ஆ ஒன் மினிட், ஒன் மினிட். ஹலோ, என்னம்மா எங்க இருந்தே? சாந்தி முகூர்த்த அறையில இருந்தா. சாந்தி முகூர்த்த அறையில இருந்தா? அங்க இருந்து போன் செய்ய கூடாதுமா? நான் ஒண்ணும் லூஸ் இல்லையா, டூ புருஷனை போய் வெளியே படுன்னுட்டேன். இனிமே என் ஆஸ்தி எல்லாம் என் பேர்ல டிரான்ஸ்பர் செய்யணும். அதை செஞ்சா கேவலம் ஆஸ்திக்காக தான் அந்த ஆள் மேரேஜ் செஞ்சுக்கிட்டேன்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்கம்மா. அட்லீஸ்ட் ஒன் வீக் அதை ஆகட்டும். இந்த ஆள் ஒரு தொல்லை, முரட்டு மனுஷனா இருக்காயா? சீக்கிரம் இங்கிருந்து ஒழிச்சு கட்டணும். தப்புமா, குட் நைட். யாருகிட்ட பேசிட்டு இருந்த? என் கிளையண்ட் கிட்ட. ராகவன் தங்கச்சி பானுமதி கூடவா? எஸ். அவ என் கிளையண்ட். இப்ப என் கிளையண்ட் என் குடும்பத்துல இருந்துகிட்டு என் தலையிலே முளை அரைக்கியா? இது ஒண்ணு சொன்னீங்கல்ல சம்பாதிக்க சொல்லி, அதான் உங்ககிட்ட வந்து ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்காகவா? மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதையா நடந்துகிட்டா? ரொம்ப என்னது, விளக்கண்ண குடிச்ச மாதிரி ஆயி போச்சு மூஞ்சி. ஓஹோ, நம்ம கை பட்டதுனாலயா? இருக்காதா பின்ன? இது என்ன சாதாரண மலை கையா? டூப் கை. டூபா? எனங்க எல்லாரும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்காங்க, உங்க ஜோக் எல்லாம் மூட்டை கட்டிட்டு சாப்பிட உட்காருங்க. ஓகே ரெடி. பொண்ணு பக்கத்துல சேர்ந்து உட்கார் ராஜா. உட்கார்ந்தா என்ன தெரியுமா சினிமா? நான் டிஃபன் சாப்பிட்டு இருப்பேனா, வாணி என்ன கண்ணாலே கொண்டுடுவா? தெரிஞ்சுட்டா இன்னொரு ஜோக் சொல்றேன். பானுமதி. என்னங்க இந்த நேரத்துல கொஞ்சம் சைலண்டா இருங்க. யாருமுகம், ஐயாவுக்கு டிஃபன் போடு. ஐயாவுக்கு தான் எந்த டிஃபன் கொடுக்கறதுன்னு தெரியலங்க. நேத்து சாதம் பிடிக்கும், பெரிய வெங்காயம் பிடிக்கும், கூடவே வறுத்த பச்சை மிளகாய் பிடிக்கும், இன்ன சொல்லணும்னா நேத்து வச்ச மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஏன் கால மிதிச்ச? போர் அடிக்கிறதுல பெரிய ஆளாயிடுவீங்க போல இருக்கு, அதனாலதான். சித்தி, இவரு ஜோக்க கேட்டுதான் எனக்கு லவ்வே வந்தது. எனக்கு புரியுதுமா, நான் கூட உன் சித்தப்பா சொன்ன ஜோக்கில விழுந்துதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அநியாயத்துக்கு அவர் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் என் வாழ்க்கையே ஜோக் ஆக்கிட்டாரு. இவர் அப்படியெல்லாம் ஓட மாட்டாரு இல்லீங்க? ஆமா, நான் போறதா சொல்லிட்டுதான் போவேன், திருட்டுதான் எனக்கு தெரியாது. அப்பா திருப்பியும் ஜோக்கா? ஆமா, மறுபடியும் மிதிச்ச ஒரு ஜாலிக்கு தான், சாப்பிடுங்க. அதனால யாருக்கும் சந்தேகம் வராத வகையில இந்த வீட்டுல ஒழுங்கா நடந்துக்க, நம்ம வேலைக்காரங்க கிட்ட எஜமான நடந்துக்க. கொஞ்சம் தள்ளி நின்னே பேசணும். தாலி கட்டணும் உங்ககிட்ட, நான் தள்ளி நிக்கணுமா பானுமதி? மரியாதைய தெரிஞ்சுக்க. சரி கரெக்ட். வேலைக்காரங்கிட்ட எஜமானாட்டம் நடக்கணும் சொன்னால என்ன பண்ற? மிதிக்கிறீங்க. நீ இப்படி மிதிச்சா மூணு நாள் ஆனா கூட மண்ணு குறையாதுப்பா. தலை நம்ம கிட்ட விடு, மிதிக்கிற வேலை எல்லாம் பாரு. Wow.
பாடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது என்ன பண்றீங்க நீங்க பார்த்தா தெரியல மிதிக்கிறேன் அதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க நீங்க செய்யணும் செரிக்கணும்ல வா நீ வா ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா சீக்கிரம் வாங்கிடும் வேலை சீக்கிரம் முழிஞ்சிடும் என்னாச்சு உனக்கு படுக்கல தள்ளுற மூடு வந்துருச்சா ஓகே ரெடி டேக் உனக்கு மூளை இருக்கா இங்க பார் முனிமா புருஷனா நடிக்கத்தான் நான் ஒத்துக்கிட்டேனே தவிர நிஜ புருஷனாட திட்டு வாங்குறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன பண்ண உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுற வேலைக்காரங்க முன்னால எஜமானட இரியா சாமி நெச்சரிக்கை பண்ணா அவங்க கிட்ட போய் சரி சமமா வேலை பாக்குற தெரிஞ்ச வேலை செய்யறதுல தப்புன்னு இருக்கு ஐயா இப்படி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் கோவப்பட்டேன்னா நமக்கு தாங்காது என்ன செஞ்சிருவே அது என்ன செஞ்சிருவே தெரியும் அவ்வளவுதானே கொஞ்சம் நான் இன்னைக்கு கிளம்புறேன் நிலமும் தோட்டமும் உனக்கு வேண்டாம் கேவலம் கொஞ்சம் பணத்துக்காக உங்ககிட்ட மானம் கட்டு பழக்க சொல்றியா உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது வேற டூ பாத்துக்க இந்த வாசல தாண்ட கூடாது இங்க பார் மணிமா எனக்கு வெறி வந்தது எல்லா விஷயத்தையும் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவேன் எங்க போயிடுவேன் நில்லு எங்க போற எங்க இருந்தோம் அந்த இடத்துக்கு உண்மையை சொல்லு யாரு நீ சினிமாவில டூப் போடுறவன் வாழ்க்கையில டூப் புருஷன் அடிங்க பானுமதி கேட்டதும் ஓகே ரெடி டேக் நீங்க வந்தேன் ஆனா எடுத்ததும் பிடிச்சதுக்கு அவமானப்படுத்துறது அசிங்கமா பேசுறது அட போங்க இதான் நமக்கு ஒத்துறாது வெளியே போறேன்னு சொல்றியா ஆமா கட்டின வேஷத்தை கலைச்சிட்டு வந்த வேஷத்தோட வெளியே போறேன் இந்த நாடகம் நடிக்க பானுமதி உனக்கு என்ன தரேன்னா ஒரு ஏக்கர் நிலம் அதுல கரும்பு தோட்டம் மத்தியில கிணறு தேவைப்பட்ட போரிங் பம்பு இல்லன்னா கை பம்பு அப்படின்னா அதெல்லாம் வாங்காம வெளியே போறாங்க இத்தனை நாள் உன் தங்கச்சி கிட்ட வாங்கினது இதோ பைய கிழிஞ்சிருச்சு ஆமா உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சு இல்ல ஆமாமா அதெல்லாம் ஒரு கப்சா அது நீ சொன்னா சரியா போயிடுமா பானுமதிக்கும் உனக்கும் முதலிருவே நடந்திருக்கே போய் நாங்க ரெண்டு பேரும் இதோ இவ்வளவு தூரம் தள்ளி இருப்போம் அப்படின்னு நீ சொல்லலாம் ஆனா ராத்திரி பூரா ஒரே அறையில இருந்த ஒரு ஆம்பளைக்கும் பொண்ணுக்கும் மத்தியில எந்த சம்பந்தமும் இல்லைன்னா உலகம் நம்புங்கிறியா நம்ப போறோம் எனக்கு என்ன ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம் தான் நான் எப்பவும் ரூம் கொடியே தான் படுப்பேன் இப்படி எல்லாம் எத்தனை பேர் கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறது அப்படியே நம்பாதவங்க என்ன செய்வே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன என் தங்கச்சியோட மானம் என்னாகும் தச்சையில தாலி கட்டினாலும் அந்த தாலுக்கும் இந்த சமுதாயத்துல ஒரு தகுதி வந்துடும்னா அக்னிய சாட்சியா வச்சீங்களோ அம்மி மிதிச்சு அருந்ததியை காட்டினீங்களோ எனக்கு தெரியாது ஏதோ காரணத்துக்காக பானுமதி உங்களுக்கு மனைவி ஆயிட்டா எனது ஆமா ஐயோ இந்த வலையில என்ன மாட்ட விடாதீங்க நான் போறேன் நீ போயிட்டா பானு நிலைமை வேற மேரேஜ் பண்ணுங்க ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டு எங்க வீட்டு பொண்ண மறுபடியும் கட்டிக்க சொல்றீங்களா ஒருவேளை நீ நடிக்கிற சினிமாவில வேணும்னா இதெல்லாம் வரும் இப்ப நான் என்ன பண்ணணும் டூ புருஷங்க அதை மறந்துட்டு நீங்க நிஜ புருஷன் ஆகணும் நிஜ புருஷனா அம்மாடியோ ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு செஞ்சவன் ஆடுவேன் இல்ல ஜெயராஜ் ஆஸ்திய அழகு உள்ள என் தங்கச்சி பக்கத்துல இருந்தோம் நீ இவ்வளவு கௌரவமா நடந்திருக்கனா நீ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு புரியுது நீ தப்பானவ இல்ல தயவு செஞ்சு உள்ள போ உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களோ இல்லையா எனக்கு தெரியாது என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு இந்த குடும்ப மனத்தை காப்பாத்துவாது எங்க பேச்சு கேளுங்கண்ணா இங்கேயே இருக்கிறேன் ஆனா வாடக புருஷன் தானே அந்த பானுமதி மூக்க உறிஞ்சுகிட்டே கிட்ட போஸ்ட் கொடுத்தாள்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் கரெக்ட் அதுதான் நாங்க எதிர்பார்க்கறது இன்னையில இருந்து நீ அவ புருஷங்கிற அதிகாரத்தை தைரியமா உன் கையில எடுத்துக்க என்ன செய்வியோ அவளை திருத்த வேண்டியது உன் பொறுப்பு சொல்லிட்டீங்கல்ல என்னங்க என்னங்க அவளை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன் ஏய் பானுமதி நான் உன் புருஷன் டி ஓ முதலரவு சூப்பர் டாய் நமக ஒரு குழப்பம் வரக்கூடாது நமக சுதி சுத்தமா இருக்கும் நமக இதெல்லாம் டூ புருஷன் வாழ்க்கை க்ளோசிங் உண்மையான புருஷன் வாழ்க்கை ஓபனிங் ஓகே ரெடி என்ன செய்வ முத்தம் குடுத்துருவியா என்ன செய்வ கட்டி அணைச்சிருவியா பானுமதி புள்ளிமானே வாப்பத்துணைக்கு இன்று தானே ஹே பானுமதி புள்ளிமானே வாப்பத்துணைக்கு இன்று தானே அடி மல்லிக பூவ கொத்தி மத்தியில் உன்னை கட்டி சிங்காரி அணைப்பேனே அடி ஆசைக்கு வேகம் வர ஆடைக்கு மோசம் வர தேரோட்டம் விடுவேனே இனி கணக்கு வழக்கு நமக்கு எதுக்கு ஜிங்கு சக்க பானுமதி புள்ளிமானே ஓப்பத்துணைக்கு இன்று தானே ஆ பானுமதி புள்ளிமானே ஓப்பத்துணைக்கு இன்று தானே இன்று தானே ¶¶
பார்க்கவில்லை, அருந்ததி பார்க்கவில்லை, நடகத்தில் மேளம் கட்டவில்லை, அருந்ததி பார்க்கவில்லை, கல்யாணம் முடிஞ்சாச்சு எப்படியோ, பொண்ணு கிண்ணு பார்க்கவில்லை, பெருகீர் கேட்கவில்லை, பொண்ணு கிண்ணு பார்க்கவில்லை, பெருகீர் கேட்கவில்லை, சம்சார சங்கீதம் இன்னாலே கைய கட்டியே சோர் போட்டா வாடி தவிக்கிறேன் பொன்னானே, ஓடோடி வாயிங்கே இன்ப நீராட வாயிங்கே, உறவாடும் நேரம் உயிர் கூடும் யோகம், புரியாத கரகம் புது தோட்டு உரக்கும், இளைய வயசு இனிய தொகுத்து திங்க செத்த பானுமதி புள்ளிமானே, ஓப்பத்துணைக்கு இன்று தானே பானுமதி புள்ளிமானே, ஓப்பத்துணைக்கு இன்று தானே என்று தானே எம்ஜிஆர் வீச்சுட்டா சிவாஜியின் பேச்சுட்டா, ஆமா எம்ஜிஆர் வீச்சுட்டா சிவாஜியின் பேச்சுட்டா, தென்னுட்டு உனை தொட்டு சொல்வேனே, மோகம் கொண்ட காளையும் வேகம் கொண்ட சோலையும், மோகம் கொண்ட காளையும் வேகம் கொண்ட சோலையும், பூர்கோலம் ஒண்ணில் ஒண்ணு காண்டேனே, நெஞ்ச தொட்டு நான் சீராட்டோ, நெஞ்சுக்குள்ளனே தாளாட்டு, பஞ்சோடு நெருப்பாக இளமை பந்தாடும் இணைப்பாக, வெள்ளோட்டம் தொடங்கும் வேர்வைதான் அடங்கும், வரவொன்று இருக்கும் செலவொன்று நடக்கும், மயக்கும் மயக்கும் மனசு துடிக்கும் சிங்க சக்க பானுமதி புள்ளி மாறு, கோபத்துணைக்கு இன்று தானே, அடி மல்லிகை பூவ கொட்டி மத்தியில் உன்னை கட்டி சிங்காரி அணைப்பேன், அடி ஆசைக்கும் வேகம் வர அடைக்கும் ஓட்டம் வர தேரோட்டம் விடுவேனே, இனி கணக்கு வழக்கு நமக்கு எதுக்கு ஜிங்கு செக்க பானுமதி புள்ளி மாறுக்கு இன்று தானே, அதே பானுமதி புள்ளி மாறு ஓப்பத்துணைக்கு இன்று தானே, தான் நாங்கு தெரியாது போல இருக்கு, புருஷன் செஞ்சா அது ரேப் இல்ல, நாம்பத்தியன்னு சொல்லுவாங்க, உடனே அவன் மேல அட்டெம்ப்ட் ரேப் கேஸ் போடுங்க, கைது செய்ய வைங்க, செய்ய வைக்கலாம், சமுதாயத்தோட பார்வையில அவன் அடுத்தவன் இல்லையே, என்ன இருந்தாலும் உங்க புருஷன், புருஷனே ஆனாலும் சரி என்ன தொட்டு பேசக்கூடாது, அத கேக்க உரிமை இல்லையா நம்ம சட்டத்துக்கு, இருக்குமா புருஷனா இருந்தாலும் சரி, கட்டினவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் உடம்புல கை வைக்க கூடாது, வச்சா அத பலாத்காரன்னு வாங்க, அந்த பாயிண்டே பிடிச்சு கோர்ட்டு வழியா நோட்டீஸ் அனுப்புங்க, உடனே அனுப்புங்க, இந்த நேரத்திலயா ஜட்ஜி தூங்குவாரு, அதுக்கு சட்டம் இருக்க, பொழுது விடியட்டுங்களே, ஓகே முதல்ல செஞ்சிடுங்க, வரேன், ஆகட்டும், ஒரு விஷயம் மறந்துட்டேன், நமஸ்காரம், என்ன இது நோட்டீஸ், சரியா தானே படிச்ச, ஏ அர்த்தம் தெரியாதா, வாய மூடு, கட்டின புருஷ தொட்டு பேசக்கூடாதுன்னு எந்த பொண்ணாவது நோட்டீஸ் கொடுப்பாள, நான் கொடுத்திருக்கேன்ல, தம்பி நீ இரு, இங்க பாருமா, கல்யாணம்னு உன் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஆஸ்திக்காகவும் காசுக்காகவும் தான் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, அதை இந்த சமுதாயம் ஒத்துக்காதுமா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள மனுஷனா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, நம்ம குடும்பத்தோட ரெஸ்பெக்டே போயிடுச்சு, அவளோட சேர்ந்து வளர்றதுனா இரு, அதுக்கு இஷ்டம் இல்ல, வீட்டை விட்டு போயிடு, ஆஹா எவ்வளவு ருசியா இருக்கு, எந்த ஒரு கனியும், மிஸ்டர் மிஸ்டர் லெமனிமா, உனக்கு மாஸ்டர், அது வரைக்கும் வந்துட்ட போல் இருக்கு, நீயும் உன் ஸ்டைலும் என் வயிறு பத்திக்கிட்டு வருது, அந்த அளவுக்கு எரியுதா, இத தின்னு அடங்கிட, நீ கடிச்சதியா, புருஷன் பொண்டாட்டிக்கு மனமேடையிலே குடுக்கறாங்களா, தெரியாதா, நீ என் புருஷன் இல்ல, டூ புருஷன் தானே, உனக்கு எக்ரிமெண்ட் எழுதுனப்பவே சொல்லிட்டேன், அதெல்லாம் சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கேட்டு போட்டிருக்கோமே, வா வா ஊஞ்சலாடலாம், நீ ஒரு ஏமாத்துக்காரன் இப்ப புரிஞ்சு போச்சு,
ஏக்கர் நிலம் மட்டும் கிடைச்ச சரின்னு கும்பிட்டேன். இப்ப ஆஸ்தி எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சதும் நீ அவன் ஒரு நாடகம் நடத்த ஆரம்பிச்சுட்ட. உனக்கு அந்த சந்தேகம் வரும்னா உன் ஆஸ்தி எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு எழுதிட்டு என் பின்னாடி ஒரு மூட்டை மூட்டை எடுத்துட்டு வா. உன் வீட்டுக்கு வர வேண்டிய கர்மம் எனக்கு ஏற்படல. தப்பு தாலி கட்டினவனே புருஷன் முன்னாடி பொண்டாட்டி வரக்கூடிய புனிதமான பூமி நம்மளுது. நீ என் புருஷன் இல்ல இல்ல என்னமோ நீங்க கை நாட்டு வச்சுட்டேன்னு கொஞ்சம் விட்டா. இங்க பாரு நீ என்ன தொட்டு கூட பேசக்கூடாதுன்னு லாயர் நோட்டீஸ் ஓட வந்திருக்கேன். லாயர் உன்ன கோர்ட்ல காப்பாத்துவாருங்கிறது உண்மையா இருக்கலாம். பெட்ரூம்ல இல்ல பைத்தியக்கார பானுமதி. கவலைப்படாத நான் யாரையும் பலவந்த செய்யறவன்ல. ஆனா ஜெயராஜ்ங்கிற என் புருஷன் மகா புருஷன் உன் வாயால பத்து பேருக்கு சொல்ல வைக்கிறேன். நீயாவது என்ன கட்டிப்பிடிக்க வைக்கிறேன். கிடைச்ச கேஸ் நாளாயிட்டா கேஸ் இல்ல நம்மள வச்சாதிபதி ஆக்குற கேஸ். முதல்ல இந்த ஜிலேபிய தின்னு முதல்ல நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. வயிற்றுக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுங்க. உன் வயிற்றுல என்னமோ பண்ணுதா? இது அதான் இது அதான் யோ சின்னதா மாமா மாமா வேண்டாம் மாமா இங்க கோட்டை தாண்டிட்ட பேச்சு மீறிட்டேன். நான் பேச்சு மீறது தப்புல உங்க பொண்ணு குளிக்க மறந்துருச்சு. குளிக்க மறந்துட்டேன். என்னது என் பொண்ணு நாலு மணிக்கு குளிக்க மறந்துட்டா? அது என்ன சத்தம்? அதேதான் என்ன காரியம் பண்ணிட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்துல உன் வாயில் நான் ஏதாவது போடணுமேடா. என்ன போடலாம்? ஜிலேபி. நீங்க தாத்தா வாங்க போறீங்கல்ல, முதல்ல நீங்க தின்னுங்க. எங்க கப்படிக்குது? நெய்யில செஞ்சதா இல்ல கிருஷ்ணா இல்ல துவச்சதா? நல்லா பெரிய கடையில வாங்கினதுங்க. இத செஞ்சவனுக்கு ஒவ்வொன்னா புளியறதுக்கே ஒரு வாரம் புடிச்சதா? அப்பா இதான் கடைசி. அவங்ககிட்ட வேற ஜிலேபியே இல்ல. சரி நான் உன் வாயில போடுறேன், நீ என் வாயில போடு. குட் மார்னிங் அங்கிள். ஓ பானுமதி, எப்போ இல்லாம நீ பேங்க் வந்திருக்கேம்மா? பணத்துக்காக. அது ஓகே, உன் அண்ணனை கேட்டா செக் போட்டுத்தருவார. யாருக்குமே சிரமம் கொடுக்க வேண்டாம். என் விவகாரங்களை நானே கவனிச்சுக்கலாம். என்னமா இது, உன் புருஷன் கையெழுத்து இதுல இல்லையே? ஏன் அவர் கையெழுத்து கூட வேணும்? ஆமாமா, உன் அப்பா உயிரில் இருக்கிற நாலாவது பாயிண்ட் பிரகாரம் உன் புருஷனோட கையெழுத்து வேணும். பாருங்க, எங்க அப்பா வாட்டும் நினைக்கிறவங்கள என் நிலைமை புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் நிறைய ப்ராப்ளத்துல இருக்கேன், நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கேட்டு தொல்லை பண்றாங்க. வேணும்னா என் பேர்ல உள்ள எங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் தரேன், அதையாவது அடமானம் வச்சுட்டு 2 லட்சம் லோன் தருவீங்களா? வழியே இல்லம்மா, உங்க அப்பாவோட உயிரில் இருக்கிற 5வது பாயிண்ட் பிரகாரம் உன் பேர்ல உள்ள ஆஸ்திகளை உன் இஷ்டத்துக்கு விற்கவோ அடமான வைக்கவோ முடியாது. முயற்சியே செய்யாதீங்க. இப்படி ஒரு உயிரை எதுக்கு எழுதி வைக்கணும்? ஏமாத்துறதுக்கா? பணம் கொடுத்தவங்க கோர்ட்டுக்கு போய் என்ன அவமானப்படுத்தின கூட அடமான வைக்க கூடாதா? ஏன் கூடாது? நீயும் உன் புருஷனும் ஜாயின் கையெழுத்து போட்டா இந்த வீடு என்னம்மா ஆஸ்தி அப்படியே விற்கலான்னு அழகா உயிர்ல எழுதி வச்சிருக்காரு. சீக்கிரம் இந்த ஜெயராஜ் கிட்ட லோன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட வைக்கணும். ஒரு ஐடியா சொல்லுங்க. உருப்படாத யோசனையால குடும்பத்துல என் கௌரவம் போய் எவ்வளவோ குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கிடுச்சு. நானும் நீங்களும் உங்க அப்பா எழுதின ஒயில அழிக்க பாக்குறோன்னு மாமனார் என்கிட்ட சண்டைக்கு வராரு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பா கிழவனும் என் மாமனார் கிழவனும் சேர்ந்து அப்புறம் 20 பெரிய லாயர்களை கலந்து யோசனை பண்ணி நீங்க வளர்ந்த பிறகு வர நிலைமைகளை யோசிச்சு அந்த உயில தயார் செஞ்சாங்களா? இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து எங்கே இருந்து ஒரு டூ புருஷனை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆஸ்தியெல்லாம் அழகான கற்பூர மாட்டை எரிச்சு போனதா பாக்குறோன்னு நிறைய திட்டாங்க. யாரு திட்டாங்க? என்னதாங்க அம்மா, உயில இப்படி எல்லாம் நீங்க மீறினதுக்கு செக்ஷன் 520 பிரகாரம் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. வாடகை புருஷனை அழைச்சிக்கிட்டு வந்ததுக்கு செக்ஷன் 420 பிரகாரம் உங்களை ஜெயில போட்டுவாங்க. அங்க களி உருண்ட பருப்பு புடிச்சுக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே கூடாது. அதேதான் நானும் நினைக்கிறேன். அந்த ஆள் கிட்ட இந்த கையெழுத்து எப்படியாவது வாங்கணும் கோதண்டோ. இப்பதான் வழியே
அந்த ஆள கையெழுத்து போட வைக்கணும். ஏ முகத்தை பார்க்காதீங்க, யாராவது கூப்பிட்டு கேளுங்க. எஸ் மேடம். அந்த சைடு கையா கரு வேணும். என்ன சொல்றது இந்த பொண்ணு? காபாஷையில பேசுதுமா? கவு கண் கபு கரு ககோ கரி கையன் கபே கரு ககோ கரி கையா கையை கண் ககே கஜே கைய கரா கஜ் கதே கரி கையு கம் கோதனம். என்னது நியூசன்? காபாஷையில சிரிக்கிறாமா? சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு சிரிங்க, பேசினா புரியற மாதிரி பேசுங்க. ஓகே ஓகே. இந்த பொண்ணு பேர் கவனிக்கிறாமா? இங்க எல்லாரும் பத்தி தெரிஞ்சவதான். ஓ, ஜெயராஜ பத்தி தெரியுமான்னு கேளுங்க. கௌரிமா, இங்க ஜெயராஜ்னே 5 அடி 9 அங்குலம் ஹைட்டு, 45 அங்குலம் செஸ்ட், 1.5 கஜ நீளம் உள்ள 2 கையும் இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன, ஜெயராஜோட உடம்பு எடை கூட எனக்கு தெரியும். 82 கிலோ. இது ரொம்ப ஜாஸ்தி. அவன் உடம்பு எடையெல்லாம் சொல்ற? முன்ன ரெண்டு பேரும் ரயில் ஸ்டேஷன்ல மெஷின்ல பாத்துக்கிட்டோம். அத சொல்லு பாருமா ககோகரி. இப்போ ஜெயராஜ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும். எங்க ரெண்டு பேரையும் அவர்கிட்ட அழைச்சிட்டு போறியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஜெயராஜ் உங்க அக்ரிமெண்ட்ல எதுக்காக கையெழுத்து போடணும்? அதெல்லாம் பெரியவங்க விஷயம், உனக்கு அதை புரிய வைக்கிறது கஷ்டம். சரி, பெரியவங்களை கேட்டுங்க. போங்க. ககோகரி 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 ககோகரி. நில்லு நில்லு நில்லு. பாருமா, என்ன விஷயம்னா, அதோ அந்த அம்மா பேரு பானுமதி. ஆசிக்காக ஜெயராஜ திருட்டுத்தனமா கல்யாணம் செஞ்சுட்டாங்க. இதான் டூப்பான பொண்டாட்டியோ? உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். ஜெயராஜ கட்டிக்க போற பொண்ணு நான் தானே. சரி, நீ உன் ஜெயராஜ் கையால எங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீனா நாங்க பாட்டுக்கு போயிடுறோம். நீ உன் ஜெயராஜ கட்டிக்கலாம். சரி, முதல்ல நான் போறேன், கொஞ்சம் பொறுத்து நீங்க வாங்க. அம்மா, கஜே கைய கரைய கஜ், மன்னிக்கணுமா, இந்த ஜெயராஜ் சாதாரண ஆள் இல்லம்மா. அந்த பொண்ணு கூட ஜெயராஜ் ஏன் புருஷங்கிறா? ஊருக்கு ஒரு டெப்போ போல இருக்கு பெரிய மனுஷனுக்கு. சரி, விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் பொறுத்து வந்தா போதுங்கிறா. வாங்க பின்ன. சரி. என்னங்க என்னங்க? அட, உங்களை தான் பானு. ஓஹோ, என்ன பானு? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து வேணுங்க. கையெழுத்தா? முதல்ல சொல்லிருந்தா இந்த நேரம் கையெழுத்து வாங்கிட்டு பட்டணத்துல போய் நல்லா தூங்கிருக்கலாம்ல. சேத்துல இறங்கிட்டா நான் சீக்கிரம் வரமாட்டேன். நீங்களே அந்த பேப்பர் எடுத்து நீங்க வாங்க. மிஸ்டர் கோதண்டா, என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? உங்க பின்னாடியா இருக்க மேடம்? நான் சொல்ல, அனாவசியமா பயந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டோம். எடுத்துட்டு போங்க. அம்மா, நீங்க கைய கொடுக்கலாம், நான் விழுந்துருவேன். கைய கொடுங்க பிளீஸ். இந்தாங்க குடிங்க. எங்க? ரெண்டாவது பேஜ் இடது ஓரத்துல கிழக்கு பக்கம் கையெழுத்து போடுங்க. மேட்ரோ எழுதி நான் சாட்சி கையெழுத்த போட்டுக்கிறேன். குடுங்க பாத்து. ஐயோ, பேனா, எங்க மாமா அது. ஐயோ, என்ன இது? உங்கள மாதிரி சேர்த்து நடந்து பழக்கம் இல்ல. என்ன லாரி சார், நான் எழுதுங்க. தம்பி, இனி இந்த பேப்பர் பிரயோஜனம் இல்ல, வேற பேப்பர்ல எழுதிட்டு வரேன். கையெழுத்து போடுங்க. எந்த வேலையும் ஒரு தடவை தான் செய்வேன். ஒரு தடவை தான் தாலி கட்டுவேன், ஒரு தடவை தான் கையெழுத்து போடுவேன். இப்படி சொன்னா எப்படிங்க? அவ்வளவு தூரத்துல இருந்து சேத்துல தள்ள அடிக்கிட்டு வரா, கையெழுத்து போடுங்க. இன்னொரு தடவை கையெழுத்து கேட்டீங்க, இதாலே குத்திப்படுவேன். கோதண்டம், இதெல்லாம் அவர் வேணும்னு செய்யறாருன்னு நினைக்கிறேன். அவன் வேணும்னு செய்யறானோ வேண்டான்னு செய்யறானோ, இப்ப நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்னது? இங்க இதே இடத்துல நின்னுகிட்டு இந்த கேசுக்கு மங்களம் பாடிடுறேன். அவன் நாம நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் தெரியாதவன் இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லா கோலத்து தண்ணியும் குடிக்க வச்சு கையெழுத்து போடாமலே நம்மள இந்த ஊர்ல இருந்து அனுப்பி வைக்கிற சாமர்த்தியசாலி. நீங்க வேணும்னா அனுபவிங்க, நான் என் வழியில போறேன். என்ன விட்டுட்டு இந்த பட்டிக்காட்டுல இருந்து எப்படி போவீங்க?
இதுல எவ்வளவோ கால்வாய் இருக்குதேமா, அத கங்கை நினைச்சுக்கிறேன், கோதாவரி நினைச்சுக்கிறேன், கிருஷ்ணா காவேரி யமுனா நினைச்சுக்கிறேன், இங்க விழுந்தேன்னு வைங்க, உங்களையும் அவனையும் இந்த ஊரைய விட்டு எங்க ஒதுக்குதோ அங்க ஒதுங்கிறேன் வரேன். ஜெயராஜ் இரு உன்ன. தள்ளி போங்கடா. தப்புமா, முதல்ல ஒத்துக்கமா. எதுக்கும்மா? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடம்மா. ஓஹோ, அந்த கேடி பொண்ணு அனுப்புன ரவுடி பசங்களா நீங்க? மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. லேட் பண்ணீங்க, இந்த மரம் உங்க தலையில விழுந்து மண்டை டான் டான் பொளந்துரும். பானுமதி கிட்ட சொல்லுங்க. காடு வழி போற பொண்ணு பானுமதிங்களா? என்றா அந்த பொண்ணு கூவிட்டு இருக்கா? வேணா கேட்டு பசங்களா, ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா, வேடிக்கை பாக்குறீங்களே. இந்திரா சித்தப்பா, அதான இந்த கிராமத்துல சொந்த பொண்டாட்டி எங்கேயாவது குளிக்கிறத பார்த்து பயந்து ஓடி போனவங்க மத்தவங்க யாராவது குளிச்சாலும் அங்க இருந்து ஓடிடுவாங்கன்னு அந்த பொண்ணுக்கு புரிய வைங்கடா. உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு அப்படி நடிக்குது. இந்த பொண்ண சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும், குறும்பு. நீங்க வேற, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கையெடுத்து கும்பிடுறேன். பானுமதி அம்மா விழுந்துட்டாங்க. இடுப்ப கட்டிக்கோ, கட்டிக்கிட்டியா? கட்டியா பிடிச்சுக்கோ. புருஷங்கிற கயிறு இல்லைன்னா ஒருத்தால வாழறது கஷ்டம் பானு. Thank you.
வம்பு ரொம்ப இருக்கு வம்பு இங்க எதுக்கு புத்தம் புது கணக்கு என்ன இந்த வழக்கு இல்லா தாங்கு தாங்கு எகிரி போகுறாங்க அடிமில்லா தாங்கு தாங்கு எகிரி போகுறாங்க என் மஞ்ச மந்த நிலவு என் எங்கில் கொஞ்சம் மலரு வரம்பு மீறி வரவா என் விவரம் என்ன தரவா பிடிவாதம் போகும் தூரம் உன்னடக்குல்லா தாங்கு தாங்கு அடி எகிரி போகுறாங்க வீரன இந்த சூரனை பார்த்தாயா வீ பூத்தாயா தங்க மஞ்சம் அது கொஞ்சு கொஞ்சி அது கருவாயா அடி வருவாயா முத்தம் நூறு தர மெத்தை மீது வர எடுப்போமா தலை படிப்போமா அழகு பச்சை கொடி விரகம் மீறி என் தலைவாயே நீ கரைவாயே ஓண்டப்பு என்ன செய்யும் உன் வீம்பு மண்ணக்கவும் சாந்தினி சேருணி மாலினி மாறுணி மகாராஜன் மனச பாரடி வண்ண சேல தாய மாறி போனா புத்தம் புது சேல தேடும் இந்த சோல தின்னட்டாங்கு தாங்கு தின்னட்டாங்கு தாங்கு கட்டி உன்ன ரசிப்பேனே படம் பிடிப்பேனே சொந்த கதவு என மின்னும் முதடுகளை கடிப்பேனே தேன் குடிப்பேனே என் தோட்டம் எதிரி போகும் வான் தோப்பு அதிர்ந்து போகும் அம்மணி கண்மணி வம்புதான் என்னடி உனக்கேத்த புருஷனடி எல்லா தாங்கு தாங்கு அடி எதிரி போகுறாங்க இந்த நிலைமையில நீங்க ஜெயராஜ் கூட காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்னா குடும்பம் நடத்துறது மட்டும்தான் நம்மளை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தும் என்ன இத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்க வச்ச அவன் கூட குடும்பம் நடத்துறதா இல்ல வேற வழி இல்லம்மா அதுக்கப்புறம் இந்த கடன் பாக்கி எல்லாம் எப்படி தீப்பீங்க செஞ்ச முட்டாள்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாலின் சகதியில கால் வச்சு பாதத்தை கழுவிடுறேன் உடனே அவங்கிட்ட விவாகரத்து வாங்க ஏற்பாடு செய்யுங்க விவாகரத்தா ஆமா விவாகரத்து வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமாச்சுமா ரொம்ப கஷ்டமா ஆமாமா பலமான காரணங்களை காமிச்சு நிரூபிக்காம போனா கோர்ட்லயும் விவாகரத்து தர மாட்டாங்க பலமான காரணங்கள்னா அதாவது அவன் ஆண்மை இல்லாதவன் நிரூபிக்கலாம் ஆண்மை இல்லாதவனா சேச்சே அந்த மாதிரி காரணம் சொல்றதுக்கு அவன் கூட குடும்பம் நடத்தி தான் பார்க்கணும் அது சரிபடாது வேற ஏதாவது சொல்லுங்க ரெண்டு அவனுக்கு ஏதாவது பயங்கரமான தொத்து வியாதி உண்டு அந்த மனுஷனுக்கு அப்படியும் இருக்கிறதா தெரியலையே தொத்து வியாதி உண்டுன்னு நம்ப மாட்டாங்க நெக்ஸ்ட் மூணு அவன் மத்த லேடிஸோட கண்டபடி பழக்கம் வச்சிருக்கானோ இது கரெக்டான பாயிண்ட் மத்த பெண்களோட கண்டபடி பழக்கம் உண்டுன்னு நிரூபிக்கணும் அதானே எஸ் இருக்காளே அந்த கௌரி Hey, hey, hey!
மறுபடியும் வந்துட்டீங்க. ஊர்ல ரெண்டு நாளா உன் நினைவுதான். நீ செஞ்சு உதவிய நினைச்சுக்கிட்டேன். இது சொல்றதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்களா? ஐயா என்னமா இது கிருஷ்ணால குடிக்கிறீங்க? கிருஷ்ணா இல்லமா, இது கோக்குன்னு வாங்க. இந்த குடி. ரொம்ப ஜோரா இருக்குங்க. அதுல இந்த டேப்லெட்ட கலந்து ஜெயராஜ் கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்ப இன்னும் சந்தோஷப்படுவேன். அம்மாடியோ எதுக்குங்க? இது சொல்றேன், ஜெயராஜ்னா உனக்கு ரொம்ப இஷ்டம் இல்ல? நல்லா கேட்டீங்க. நீ அவன உயிருக்குயிரா விரும்புற இல்ல? இந்த ஊரையே கேளுங்க, அவன் உன்ன ஒரு தடவையாவது முத்தமிட்டு இருக்கானா? மொத்தம் எல்லாம் கனவுல தாங்க, முயற்சி மட்டும் நான் என்ன விடவே இல்ல. இப்ப இந்த மாத்திரைய இதுலயும் தண்ணிலயும் கலந்து ஜெயராஜ் கையில குடிக்க வச்சினா அப்ப முத்தம் கொடுத்துடுவாரா? நீ வேண்டாங்கிற வரைக்கும். சரி கொடுங்க. ஜெயராஜ இங்க கூட்டிக்கிட்டு வா, நானும் சேர்ந்து குடிக்க வைக்கிறேன். இதை எடுத்துட்டு போய் குடிக்க சொல்லு. இத குடிச்சா என் ஜெயராஜ்க்கு எதுவும் ஆயிடாதுல்ல? மயக்கம் வந்து உனக்கு முத்தம் கொடுப்பாரு, அவ்வளவுதான். போ. ஒருவேளை குடிச்ச உடனே என் ஜெயராஜ் செத்து போயிட்டா? வீணா சந்தேகப்படாத, ஒண்ணும் ஆகாது, அவரை குடிக்க சொல்லு. சரி நீங்க முதல்ல குடிங்க, ஜெயராஜ் நான் அப்புறம் குடிக்க வைக்கிறேன். நானா? உங்களைத்தான். சாக மாட்டாங்கிறப்ப ஏன் சந்தேகம்? குடிங்க. சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுக்க போயிட்ட. கவாக்கரே கண். ஐயோ உயிர் எடுக்கிற காபாஷல, தொண்ட அடைக்குதே, சீக்கிரமா கொண்டா. வர இரு, குடிங்க, சீக்கிரம் குடிங்க. ஐயோ குடிங்கண்ணா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல. ஜெயராஜ குடிக்க சொல்லு. இப்ப டெய்லி வந்துருச்சு, குடிக்க வைக்கிறேன். போ கௌரி, சீக்கிரம். ஏன் கத்துற? வரல. இந்த தண்ணி குடி. என்ன விக்கல் வருது? இந்த குடி. பரவாயில்ல, தானாவே அடங்கிடும். எச்சியா இருக்குண்ணா, நமக்குள்ள என்ன? இந்த குடி. பரவாயில்ல குடிண்ணா, சொன்ன கேட்க மாட்டேன். முதல்ல உட்கார்ந்த பொண்ணு மாதிரி ரொம்பதான் வெக்கப்படுற. இந்த வேண்டாம் குடி. வேண்டாம் குடி. இன்னும் குடிக்கவில்லை குடி. என்ன என்னவ பேசுற? Thank you.
பாவை நெஞ்சில் பாடம் சொல்ல மாயம் தோணாது இப்படி அப்படி சிரிப்பதை கண்டு இருந்த அழைக்கின்ற சும்மா காதல் குளிர் வாட்டுது ஆடையின்றி ஆடுகின்ற நேரம் வராது கொஞ்சம் கெஞ்சமும் வேண்டும் கோதையில் மிஞ்சமும் வேண்டும் ஆளிலை நூலிடை கூண்டு ஆயிரம் பார்த்திட வேண்டும் தாளம் தக்கவா மோகம் பொத்தவா மல்லிகை பூ மஞ்சத்தின் மீது தாழாமல் கொதிக்கின்றது இப்படி அப்படி இருப்பதை கண்டு கொண்டாடி சிலிக்கின்றது தாளம் தட்டவா மோகம் கொத்தம்மா கௌரி 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 மை காட் என் புடவை எங்க கௌரி சத்தம் போடாத என் கையில இருக்கு என் உடம்புல இருந்த புடவை உன் கையில எங்க இருந்து வந்தது பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நீதான் கழட்டி பேசின எப்போ ராத்திரி ராத்திரி ஜாக்கிரத உடம்புல துணியே இல்ல ராத்திரி என்ன நடந்துச்சு கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரியும் கௌரி இருந்தாலே இருந்தா இப்ப இல்லையே ஆமா இல்ல எங்க போன அவன் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வரல போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போல கௌரி ராத்திரி ஓடி போயிட்டாளா கவலைப்படாத கௌரிக்கு எதுவும் ஆகல அதாவது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் நீ மேல என்ன செஞ்சிருக்க நானா நான் அப்படிப்பட்டவன் இல்ல ஆனா ராத்திரி அதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல எதெல்லாம் நடக்கும்னு அதான் என்னவோ கேட்டியே நான் ஒரு லேடின் கூட யோசிக்காம ஏன் கேவலமா நடந்துட்டு வர அது நீ ஒன்னையே கேட்க வேண்டிய கேள்விமா எனக்கு ஏதாவது நடந்ததா நடந்ததா இல்லையான்னு கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரிஞ்சிடும் அது தெரியற வரைக்கும் பந்தயம் எதுவும் கட்ட வேண்டாம்பா அனுமதி கதாகர கம் கப்பு எவ்வளோ உன்னாடு ரோதனையா போச்சே காபாஷ் விட்டு காய வாங்கு என் ஜெயராஜ் கூட எனக்கு கம்மியா கரைய கஜாகிற வரைக்கும் நான் மாறுதவே இல்ல அது வரைக்கும் கையை கப் கபா கடை கதாக்கன்
அப்படி தாலி இல்லாம கட்டினவன் யாருன்னு சொல்ல சொல்லேண்டா உங்க ஊர்க்காரர் தான் ஜெயராஜ் நம்ம ஜெயராஜா என்னுடைய கேள்விக்கு இது பதில் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புருஷன் முண்டாட்டி அத்தை விட்டு வாசப்பள்ள நிப்பாட்டு பேர் காப்பாங்க, நீங்க ஸ்டேஷன் நடுவுல நிப்பாட்டு கேக்குறீங்க. அவர் பேசட்டும். பானுமதிய மனைவி சார், பானுமதிக்கு மேரேஜ் ஆயிருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கணும்ல. எங்க அம்மா ஜெயராஜ், நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னா உன் மனைவி கழுத்துல தாலி இருக்கணும்ல. எப்பவும் உன் மனைவி கழுத்துல இருக்க வேண்டிய தாலி உன் கைக்கு எப்படி வந்தது? அம்மா டெல் மீ, ராத்திரி குளிச்சுட்டு வரும்போது குளிக்கிற இடத்துல வச்சுட்டு மறந்து போய் வந்துட்டான். ஒரு பொண்ணு தன் தாலி அப்படி கழட்டி வைக்கிறது ரொம்ப பாவம். ஜெயராஜ் எங்க மறுபடியும் அந்த மூணு முடிச்சைய முன்னால கட்டு. ஜெயராஜ், அந்த தோஷம் போகணும்னா நீ மறுபடியும் மூணு முடிச்சு போடணும். இது பஞ்சாயத்து மேடை. எத்தனையோ பேரோட குடும்ப வழக்குல தீர்ப்பு கொடுத்த புனிதமான இடம். இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியா யோசனை செய். இந்த பக்கம் போன உன் புருஷன் வீடு, வாடகை புருஷன் இல்ல வாழ்க்கை புருஷன் வீடு வரும். இந்த பக்கம் போனா உன்னுடைய ஊருக்கு போற பஸ் வரும். பிறந்த வீடா புகுந்த வீடா யோசனை பண்ணிக்க. ஒருவேளை நான் நாடகம் பாடி உன்னை ஏமாத்திர நினைக்கிறியோ. இப்ப நான் உன் கழுத்துல கட்டின தாலி கடையில வாங்கினது இல்ல, என்னோட தாய் இது. நீ வெறுத்து ஒதுக்கினாலும் உன் அத்தை தன்னோட தாலியை கொடுத்து உன்னை அவமானத்துல இருந்து காப்பாத்தி இருக்கா. என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த புனிதமான தாலிக்கு மரியாதை கொடுத்து இந்த பக்கமா. அது பழக்கம் இல்லைன்னா தாலியை கழட்டி என் கையில கொடுத்துட்டு பஸ் ஏறி ஊருக்கு போ. Thank you.
எப்பவும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிற பொண்ணு இந்த ஜெயராஜ கட்டிக்க முடியலங்கற கவலையில இந்த குட்டில விழுந்து செத்து போச்சுங்க சார். இது தற்கொலைகள் போய் இது கொலை. இன்ஸ்பெக்டர் சார், கௌரிய கொலை பண்ணுடைய அவசியம் இந்த ஊர்ல யாருக்கும் இல்ல. கௌரி யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. என்னமோ சார், இந்த அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கௌரி கூட ஏதாவது பேசிட்டு போனதை நாங்க கண்ணால பார்த்தோம். ஆமா, ஜெயராஜ் பட்டணத்துல இருந்தப்போ இந்த அம்மா அவன வலையில சிக்க வச்சுட்டான்னு கௌரி என்கிட்ட வருத்தப்பட்டா. எது போய்? கௌரி வீட்டுக்கு நீ போனது போய்யா? ஜெயராஜ ஒரு நாளாவது தன் புருஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கௌரிக்கு அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றதுக்காக ராத்திரி நான் கௌரி வீட்டுக்கு போனேன். என்ன சொல்ற? ஜெயராஜ் என் கண்முன்னால உனக்கு தாலி கட்டினாரு, ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியானதை நான் நேர்ல பார்த்தேன், அப்புறம் கௌரி கிட்ட ஜெயராஜ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல போனேங்கிற? அது என் சொந்த விஷயம், அதான் இப்ப என்னால சொல்ல முடியும். மத்த விஷயத்தை கோர்ட்ல வந்து சொல்லு. கமா, அநியாயம், நான் இந்த கொலை செய்யல, என்ன நம்புங்க, நான் இந்த கொலை செய்யல. பெத்தவங்க இல்லாதன்னா அண்ணனுடைய பாச அடைப்புல செல்லமா வளர்ந்த, அதனால அகங்காரத்தோட யாரும் செய்யக்கூடாத பல தவறுகளை செஞ்ச, இன்னைக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு ஒவ்வொரு பொண்ணு புனிதமா மதிக்கிற கல்யாணத்தை கூட கேலி செஞ்சு, ஆனா இந்த கொலையை மட்டும் நான் செய்யல, நான் செய்யல, நான் செய்யல. இந்த ஊர்ல பானுமதினு பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு இருக்கு, உனக்கு தெரியல? தெரியுங்க, ஒரு தடவை பாத்திருக்கேன். அவளை கிட்ட கூட்டு வரியா? எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க? ரேட் இஸ் யுவர்ஸ், கேர்ள் இஸ் அவர்ஸ். 50,000 தருவீங்களா? 23,000 அட்வான்ஸ், பாக்கி வேலை முடிஞ்ச உடனே. எங்க கூட்டிட்டு வரணும்? டிவில இருக்கோம். வாட் டைம்? 10 மணிக்கு. சலோ பாய், அம்பி வகாம் பியங்கே. கம் ஆன் காய்ஸ், லெட்ஸ் கோ. கௌரி, என்ன நேரத்தில் வந்திருக்க?
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல்ல? ஆமா நான் சொன்னேன். இப்பவே தாலி கட்டுவியா? இப்பவா? ஆமா. இன்னைக்கு ராத்திரி நம்ம கல்யாணம் நடந்துடணும். இன்னைக்கு ராத்திரியா? நடந்தா இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். இன்னைக்கு முடியலனா என்னைக்கு நடக்காது. ஆகட்டும். உடனே பலவா. எங்க? தேவிக்கு. என்ன? ஆ அதா. அதுகிட்ட அங்காளம்மன் கோயில் இருக்குல்ல? அங்க செஞ்சிக்கலாம் மேரேஜ். போலாமா? இரு. என்னது? அங்காளம்மன் கோயிலுக்குனு சொல்லிட்டு இங்க கூட்டி வந்திருக்க? தெய்வங்களை சந்திக்கிறப்ப சுத்தமா இருக்கணும். உள்ள போய் நீ குளிச்சிட்டு வந்திரு. அதுக்கு அப்புறம் போலாம். வா. வா. தனியா குளி. எங்கடா பானுமதியை கூட்டு வந்தியா? கூட்டு வந்துட்ட சார். எங்க? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. வெரி குட். காப்பாத்திட்ட. சாரி பாஸ், எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த பொண்ணு கிடைக்கலங்க. இன்னைக்கு ராத்திரி இவ்வளவு கவனிச்சுக்கங்க, எப்படியாவது நாளைக்கு. புனிதமான கோயில தாலி கட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து இவனுங்க கிட்ட பேரம் பேசுறேன். இறக்கமே இல்லாத மூணு அயோக்கியனுங்க கூட சேர்ந்து உன் பையன் ஒரு பொண்ணோட மானத்தை வாங்கி உயிரை எடுத்துட்டான். நோ, யூ ஆர் ராங், யூ ஆர் ராங். தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு அடிபட்டு நான்தான் எடுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். குற்றம் செஞ்ச மகனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நியாயத்தை மயானத்துல சேர்த்துட்டீங்களா எக்ஸ் எம்எல்ஏ சார்? டோன்ட் டாக் நான்சென்ஸ். மரியாதையா வெளியில போலீன்னா என்ன அநியாயமா கொலை செய்ய வந்து என் உண்மையில கேஸ் போடுவேன். போடுங்க சார். பொய் சாட்சிகளோட போலியான கேஸ் கொடுத்து தர்மதேவதோட கண்ணை மடைக்கிற ஒன்ன மாதிரி பெரிய மனுஷங்களை நானும் சும்மா விட மாட்டேன். ஹலோ. இங்க கம்பவுண்டர் வேஷத்திலையும் பேஷண்ட் வேஷத்திலையும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க.
மாதர்குல தர்மத்தை பாழாக்கும் வகையில் பணத்துக்காக தூப்கணவனை கட்டி கொண்ட பானுமதி, புனிதமான மஞ்சள் கயிற்றோடு விளையாடியுள்ள பானுமதி ஒரு உயிரோடு விளையாடி உள்ளார் என்பது ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆகவே தனக்கு ஆதரவு கொடுத்து வந்த அப்பாவியான ஒரு அவலை பெண்ணை ஈவு இறக்கமின்றி கொலை செய்துள்ளார் என்ற பிரம்சன் வாதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த குற்றவாளிக்கு ஐபிசி 302 செக்ஷன் பிரகாரம் நியாயம். என்னது? நீங்க தீர்ப்பு எழுத முடிச்சிட்டீங்கன்னா அரியாய ஆட்சி புரியும். அப்பாவிகளை தூக்கி மேடை ஏத்தி மக்களாட்சி கண்ணு மூடிடும் சார். செல்வாக்குள்ள மனுஷங்க கேசுகளை தலைகளா மாத்துறதுக்காக சட்டத்தையும் நீதியையும் கையில போட்டுக்கிட்டார நாடகத்தை நம்பாதீங்க. ஓ மேரேஜ் நாடகமா ஆக்கின இந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றியா? ஜட்ஜ் சார், நான் ஆஸ்திக்காக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறத மறுக்கல. அவர்கிட்ட நாடகம் ஆடி கையெழுத்து கேட்டு போராடினதையும் நான் மறுக்கல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் எனக்கு தாலி கட்டின போது கல்யாண மந்திரங்கள் ஒழிக்காம போனாலும் அக்னி வழக்கம் இருந்தும் பெத்தவங்க பக்கத்துல இல்லாம இருந்தும் அது புனிதமான கல்யாணமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உனக்கு தடையா இருக்கான்னு கௌரியை கொலை பண்ண. கௌரியை கொலை பண்ண உங்களை கோர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கௌரியை கொண்டது நீதான் அந்த அம்மாவை பத்தி சொல்றீங்க. நல்ல லாயர் சார், சொல்லுங்க. பானுமதி மேல இந்த கோவத்துல இந்த பஷீர் உதவியோட அந்த பொண்ணை பாழாக்க நினைச்சோம். ஆனா கௌரியை கொண்டு போட்டுட்டோம். கௌரி என்ற பெண் பானுமதியால் கொல்லப்பட்டார் என்ற வழக்கில் எவ்விதத்திலும் உண்மை இல்லை என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதால் பானுமதியை நிரபராதி என்று கூறி விடுதலை செய்கிறேன். என்ன வாங்க? தாலி கட்டிக்கிட்ட மனைவி தனியா போறது, நானும் உங்க கூடவே வரேன். என்ன சொல்ற? ஏன் கூட வரியா? ஆமாங்க, இன்னில இருந்து நீங்க பானுமதியோட புருஷன் இல்ல, நான் தான் ஜெயராஜ் சாருக்கு பொண்டாட்டி. இனிமே ரோஷ காரியாட்டம் எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க சொல்லக்கூடாது. இல்லைங்க. சந்தேகம் வரும்போதெல்லாம் பிறந்து விட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. கோபம் வரும்போதெல்லாம் விவாகரத்து கேட்க கூடாது. வருஷம் தான் புள்ள வேணும் புள்ள வேணும் கேட்க கூடாது. அது கேப்பேன்.